மக்களே, திஸ் இஸ் புவனிஷாம். வெல்கம் டு உங்கள் அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகவுரையும் மூன்று வழக்குகளும், ஓகேங்களா? அதாவது ப்ரீஆம்பிள் அண்ட் த்ரீ இம்பார்ட்டன்ட் கேசஸ். ஸோ மொத்தம் மூணு கேஸ் ப்ரீஆம்பிள் கூட தொடர்புடையது இருக்குது. ஸோ என்னென்ன கேஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து பெர்பார் யூனியன் கேஸ். ஸோ பெர்பார் யூனியன் கேஸ் 1960 நடைபெற்றது. பெர்பார் யூனியன் அப்படின்றது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. அதாவது இந்தியாவில் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் அந்த பகுதியை வந்து நம்ம பங்களாதேஷ்க்கு கொடுக்கறது தொடர்பாக, அப்போ வந்து அது பங்களாதேஷ் கிடையாது, பாகிஸ்தானாக இருந்துச்சு, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ கொடுக்கறது தொடர்பாக நடந்த கேஸ் தான் பெர்பார் யூனியன் கேஸ். இந்த பெர்பார் யூனியன் கேஸில் ப்ரீஆம்பிளை பற்றி நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ ப்ரீஆம்பிள் இஸ் அ ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஸ்கீ. அதாவது ப்ரீஆம்பிள் வந்து பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முகமுடை தான். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக கருத முடியாது. இட் இஸ் அ நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதனால் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், கேனாட் பி அமெண்டட், திருத்தங்கள் கொள்ள முடியாது. அடுத்து 1973 கேசவனந்த பாரதி கேஸ். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை மாற்றி இப்போ ப்ரீஆம்பிள் அல்லது முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு முக்கியமான பகுதி தான். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் அ பார்ட் ஆஃப், அது அரசியலமைப்பின் ஒரு பகுதி. அதனால் ஆர்டிகல் 368 கீழே திருத்தங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு ப்ரீஆம்பிள்லையும் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது கேசவனந்த பாரதி கேஸ். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது அரசியல் அமைப்பின் மிக முக்கியமான பகுதி, மேலும் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஸ்டடி.